திஸ் ஆர் தட் இதுவா அதுவா ரெண்டுத்துல ஏதாவது வரும் சொல்லுங்க. டெல்லியா தமிழ்நாடு? தமிழ்நாடு. ஸோ சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸா சன்ரைசர்ஸ் ஆயிடுற படம்? ஆல்வேஸ். அண்ணன் மு க ஸ்டாலினா சிஎம் மு க ஸ்டாலினா? இரண்டுமாக வந்து எல்லாத்தையுமே நீங்க பிரிச்சு பார்த்து அண்ணன் அண்ணன் சிஎம் வேற இல்லையா? சிஎம் கட்சி தலைவர் அப்படிங்கிற மரியாதை நிச்சயமாக இருக்கு. ஆனா அதே நேரத்துல வந்து அவங்கள நீங்க இந்த அரசியல்ல மிஸ் பண்றீங்களா? இல்ல, அது வந்து அதிமுக நிச்சயமா வந்து மிஸ் பண்ணுது. அதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. வேஷ்டி சட்டையில வேற இருக்கு. வேஷ்டி கட்டலாம், சட்டை போடலாம், எல்லாம் தமிழர்கள் ஆயிடும். திருக்குறள் வேற சொல்றாரு. திருக்குறளை உணர வேண்டும் சொல்லி எனக்கு. திருக்குறள் ஏதாவது மூடிக்கு நீங்க டெடிகேட் பண்ணணும்னு நினைச்சா என்ன திருக்குறள்? நான் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கேன், இடிப்பாறை இல்ல உம்மராமன் தலைவர் அவர்களுக்கு அந்த இடம் கிடைக்காமல் இருந்த அந்த நேரத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னு செய்தி வந்த பொழுது அண்ணன் உடைந்து அழுந்த அந்த தருணம். நீங்க இருந்தது அப்போ சாருக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் இருந்திருக்கும் இல்லையா? தெரியல, எனக்கு அட்லீஸ்ட் அவரோட பக்கத்துல இருந்து அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்தது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடாய், சினைப்பை, முட்டை வளர்ச்சி பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் கோட் 111 ஃபார் டீடைல்ஸ் விசிட் SAEC.ac.in. ஒரு கவிஞர், மிகப்பெரிய அரசியல் ஆளுமை, நம்ம தூத்துக்குடியோட எம்பி திருமதி கனிமொழி மேடம் தான். மேடம் வணக்கம். நம்ம இது ஒரு சின்ன செஷன் மாதிரி எடுத்துட்டு போலாம். திஸ் ஆர் தட் இதுவா அதுவா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ரெண்டும். ரெண்டும் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இல்லை, ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது. நான்வெஜ்ஜில் சீ ஃபுட்ஸா இல்லை மீட்டா? நார்மல் மீட்டா. சீ ஃபுட். அம்மாவா அப்பாவா? ரெண்டு பேரும். மேம் ஒன்று சொல்லுங்க, ரெண்டு பேரும் இல்லாமல் எப்படி நம்ம இருக்க முடியும்? ஃபேவரெட் இப்போ மிஸ் பண்ணுறது அப்பாவை ஜாஸ்தி. சாரியா சுடிதாரா? சாரி. கடலா மலையா? கடை. ரஜினி கமல்? ஏன் அடுத்த தலைமுறைக்கு வர மாட்டீங்களா? லிஸ்ட் இருக்குது. இல்லை, ரெண்டு பேரையும் பார்த்து தானே வளர்றோம். கண்டிப்பா மேம். ஃபேவரெட்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே இதில் ரெண்டு பேர்? ஃபேவரெட் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒவ்வொருத்தரோட நல்ல படம் பிடிக்கும். இல்லை மேம், எனக்கு ஃபேவரட் ஆக்டர் கூட சொல்லவே மாட்டேங்கிறீங்க நீங்கள். இல்லை, அப்படின்னு ஒன்றும் கிடையாதுங்கிறேன். ஓகே. டெல்லியா தமிழ்நாடா? தமிழ்நாடு. ஸோ சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் மேம். பிடிச்சது தானே கேட்குறீங்க? டெல்லியா தமிழ்நாடா தான் நான் கேட்டேன் மேம். எனக்கு பிடிச்சது தமிழ்நாடு. இளையராஜா ஐயாரங்கம்? மியூசிக் பிடிக்கும்னு சொன்னீங்க மேம் இப்போ தான். ரெண்டு பேரையும் பிடிக்காமல் எப்படி இருக்க முடியும்? ரஹ்மான், யுவன், சந்தோஷ் எல்லாரையும் பிடிக்கும். அனிருத்? ரீசெண்டாக யாரோட மியூசிக் மேம் அடிக்கும் கேட்டுட்ருக்கீங்க? அது மூட பொறுத்தது. ஒரு நேரத்தில் இளையராஜா, ஒரு நாள் நேரத்தில் எம்எஸ்வி கேட்பேன், சில நேரத்தில் எல்லாரும் எல்லா பாடும் பாட்டுமே பிடிக்கும். கிரிக்கெட்டாக கபடியா மேம்? நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் இது இல்லை, பட் ஆஃப்கோர்ஸ் இங்கே அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கபடி. கபடி. அதை விட ஹாக்கி கோயில் பிடிக்குங்கிறத விட கோயில்பட்டியில் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, தொடர்ந்து இங்கே மேட்சஸ் நடத்திட்டு இருக்கோம். அதனால் ஹாக்கி அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த பிளேயர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிரிக்கெட் பார்த்ததே இல்லையா மேம்? இல்லை இல்லை, பார்ப்பேன். ஸ்பெஷலி சிஎஸ்கே ஃபைனல்ஸ்க்கு போச்சுன்னா பார்ப்பேன். அது நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அதனால் கேட்டேன். சென்னை சூப்பர் கிங்ஸா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்? ஆல்வேஸ் சென்னை. மேம் இது ஒரு ஃபோட்டோ செஷன். இதில் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்களுக்கு தோன்ற விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். எந்த ஃபோட்டோ வேணாலும் எடுங்க மேம். ஃபஸ்ட்டு தலைவர் அவர்களுக்கு அந்த இடம் கிடைக்காமல் இருந்த அந்த நேரத்தில் கிடைச்சிருச்சு அப்படின்னு செய்தி வந்த பொழுது அண்ணன் உடைந்து அழுந்த அந்த தருணம். எல்லாரும் வந்து தலைவருக்காக அழுது கொண்டிருந்த பொழுது எதிரில் திடீர்னு வந்து ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமும் எழுந்தது. அப்போ பக்கத்தில் இருந்த தயாநிதி அவர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த நேரத்தில் கூட அவரால் தான் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியும். நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இல்லையா எல்லாரோட லைஃப்லேயும் அப்படிங்கிறது. தலைவர் கைது செய்யப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்கு முன்னால் உட்கார வைக்கப்பட்ட அந்த நேரம்,
அப்போ இருந்த கனிமொழி அவருக்கும் இப்போ இருக்க கனிமொழிக்கு என்ன வித்தியாசம் பார்க்கலாம்? ஒன்றும் பெரிய வித்தியாசம் நான் வந்து அப்பியரன்ஸ் படி நான் கேட்கல, பட் இல்லை பர்சனாக தான் சொல்கிறேன். இப்போ அஃப்கோர்ஸ் அப்பியரன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் பர்சனாக ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதே ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது. எவ்வளோ மணி நேரமும் அந்த ரோட்லேயே உட்காந்துருந்தீங்க? சில மணி நேரங்கள். அதுக்கப்புறமும் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஜெயிலரோட அறையில் தான் வந்து மாலை வரைக்கும் தலைவரை உட்கார வச்சுருந்தாங்க. அதாவது உள்ளே கூட்டிகிட்டு போகிறதா வேற எங்கேயாவது அழைச்சிட்டு போகிறதா எந்த முடிவும் எடுக்காமல் அவர் அங்கேயே நைட்டு முழுக்கும் தூங்கலை, ஆனாலும் அங்கேயே உட்கார வச்சு அந்த ரொம்ப டயர்டானப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மர பெஞ்சில் தான் படுத்து தூங்கிடக்கூடிய அளவுக்கு அங்கேயே தான் உட்கார வச்சுருந்தாங்க. நீங்கள் இருந்தது அப்போ சாருக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் இருந்திருக்கும் இல்லையா? தெரியல, எனக்கு அட்லீஸ்ட் அவரோட பக்கத்தில் இருந்து அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. இதுவும் தலைவர் இந்த ஃபோட்டோ நான் கேட்கணும்னு நினச்சேன். கடைசியாக வைக்கிறப்போ முரசொலி பத்திரிக்கை எல்லாமே வச்சாச்சு, ஆனால் பேனா மட்டும் வைக்கல அப்படிங்கிறப்போ உங்களுடைய மகன் எடுத்துகிட்டு போய் யாருக்கிட்டே ஒரு பக்கத்தில் இருந்து அவங்கள்ட்ட பேனா வாங்கிட்டு போய் அங்கே இதில் வச்சாங்க அப்படிங்கிறது, ஸோ அது யாருக்குமே தோணாதப்போ எப்படி அது தோணுச்சு? எனக்கு தெரியல, நானும் எதிர்பார்க்கல. பக்கத்தில் இருந்தவர்கிட்ட ஒரு நிமிஷம் பேனா உங்ககிட்ட வா கொடுக்க முடியுமான்னு கேட்டான். அவர் எடுத்து கொடுத்தாரு. இப்போ கலெக்டராக இருக்காங்க ஆலிவர். அப்போ அவர் வந்து எடுத்து கொடுத்தாரு கூட. நான் திருப்பி கொடுக்க முடியாது பரவாயில்லையான்னு கேட்டான். அவர் பார்த்தப்போ நான் தாத்தா கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ ஹீ செட் இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னாரு. ஸோ அதை கொண்டு போயிடுச்சான். நான் யாருமே நோட்டீஸ் பண்ணலை தாத்தா அப்பாவுக்கு பேனா வைக்கலன்ட்டு. வெளியிலேயே ஒரு அதாவது மீடியாவுக்கோ இல்லை வெளியிலேயோ அவங்க பையன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. என்ன என்ன படிச்சுட்டு இருக்காங்க? இல்லை வந்து கொஞ்சம் ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல, அது அவனுடைய வாழ்க்கையில் அவன் எடுக்க வெளியில் வரணுமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமாங்கிறது அவன் எடுக்க வேண்டிய முடிவு. என்ன படிச்சுட்டு இருக்காங்க? அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு அவன் வந்து சொல்லட்டும். ஆ இது பார்லிமெண்ட்ல சுப்ரியா மௌவா தமிழ்ச்சி ஜோதி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் போனதுக்கப்புறம் சேர்ந்து எடுத்து ஒரு பொதுவாக அவங்க சுப்ரியாவும் தமிழச்சியும் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நான் திட்டே உட்காருவேன் எல்லா ஃபோட்டோஸ்க்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் இல்லை நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன். இதுலையும் எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் மட்டும்தான் ஒரு மாதிரி. அது யூஸ்வலாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாலே வந்து ஆரம்பிச்சிட்டிங்களான்வேன். உங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறைய போராடி வந்திருக்கக்கூடிய பெண்கள் தானே. பார்லிமெண்ட்ல உங்க ஃப்ரெண்ட் யாரு? நான் போன அண்ணில இருந்து என் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய சுப்ரியா. இது வந்து 2G வழக்கு போய் என்று எல்லோரும் விடுவிக்கப்பட்ட அந்த நாள் டெல்லியில. அம்மா கூட நிறைய போட்டோஸ் நீ எடுத்ததே இல்லையா? நான் பொதுவாகவே நானா போய் எந்த போட்டோஸும் எடுக்க மாட்டேன். அம்மாவும் வந்து அந்த ஃபோட்டோஸ் ஏதாவது இப்போ வேற யாராவது ஃபோட்டோகிராஃபர் வந்து கேட்டாலோ அந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ். இப்போ கலையா சாரும் நீங்களும் இருக்கீங்கன்னா ஒரு 1000 ஃபோட்டோக்கு மேலே இருக்கும். பிகாஸ் பொதுவாக பொது மேடைகளில் இருக்கும், இல்லைன்னா வெளியில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வருவாங்கல்ல. இப்போ அம்மாவும் நானும் வீட்டுக்குள்ளே தானே அதிகம் இருக்கும். ஸோ அதனால் அது ஃபோட்டோவாக மாற்றணுங்கிற அந்த மெனக்கிட்டு பண்ணுற அது இல்லை, அவ்வளோதான். சரி தப்புலாம் நான் சொல்ல வரல. இது அண்ணன் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட போது திசா தட்டிலே கேட்கணும்னு நினைச்சது ஒண்ணு மேம். அண்ணன் மு.க. ஸ்டாலினா சிஎம் மு.க. ஸ்டாலினா இரண்டுமாக வந்து எல்லாத்தையுமே நீங்க பிரிச்சு பார்த்து அண்ணன் சிஎம் வேற இல்லையா? இல்ல சிஎம் கட்சி தலைவர் அப்படிங்கிற மரியாதை நிச்சயமாக இருக்கு. ஆனா அதே நேரத்துல வந்து அண்ணன் இப்போ அப்பா வந்து தலைவராகவும் இருந்தால் அதே நேரத்தில் அப்பாவும் இல்லையா? அதனால் அதை நான் பிரித்து பார்க்க முடியாது. அதே நேரத்தில் வந்து
இப்போ தனிப்பட்ட முறையில் ஏதாவது நான் பேசணும்னா அழைக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார். முதலமைச்சராக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அதை பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நிறைய போராட்டங்களை தாண்டி வந்து பொறுப்பிற்கு வந்த ஒரு பெண்மணி. நிச்சயமாக அந்த கிரிட் அப்படிங்கிறது, அந்த தைரியம். அவங்கள நீங்கள் இந்த அரசியலில் மிஸ் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, அது வந்து அதிமுக நிச்சயமாக வந்து மிஸ் பண்ணுது. அதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அரசியலில் எனக்கு எனக்கு அவங்கள ரொம்ப அவ்வளோவா தனிப்பட்ட முறையில் பழக்கம் கிடையாது. ஒரு ஆளுமையாக அவங்களுக்கு எப்படி வாங்க? இல்லை, அதான் நிறைய எதிர்கருத்துக்கள் இருக்குது, வந்து விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் நிச்சயமாக வந்து ஒரு பெண் ஆளுமை, ஒரு மிக முக்கியமான தமிழ்நாட்டின் பெண் ஆளுமை அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்க முடியாது. நிறைய போராட்டங்களை தாண்டி அந்த பொறுப்பிற்கு வந்த ஒரு பெண், தொடர்ந்து போராட்டங்களை சந்தித்து ஒருவர். எப்போ எடுத்ததுன்னு ஞாபகம் இல்லை, பட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த எங்கள் பழைய வீட்டில் எடுத்த ஃபோட்டோ, மொட்டை மாடியில் எடுத்தது. ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்ஸ். இன்னொரு ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க? கம்மியாக தான் இருக்கு. இது அவங்க திரைப்பட நடிகர் சிவகுமார் அவங்க வீட்டில் எடுத்தது. ஒரு நாள் அப்பாவை வந்து அவருடைய ஆர்ட்டெல்லாம் ஓவியங்களை பார்க்கணுன்ட்டு அழைத்திருந்தார். அப்போ அப்பாவோட போகும் பொழுது அவருடைய ஓவியங்களை பற்றி சொல்லி கொண்டிருந்த பொழுது எடுத்த படம். ரொம்ப டீப்பாக இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரோ எக்ஸ்பிளைன் பண்ணாது. பெரிய கோயில் ஓவியத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவருடைய பெரிய கோயில் ஓவியத்தை, பெரிய கோயில்னாலே ஒரு ஃபேசினேஷன் இருக்குல்ல. வேஷ்டி சட்டையில் வேற இருக்கேன். வேஷ்டி கட்டலாம், சட்டை போடலாம், எல்லாம் தமிழர்கள் ஆகிட முடியாது. திருக்குறள்லாம் வேற சொல்றேன். திருக்குறளை உணர வேண்டும் சொல்லி என்ன? ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு திருக்குறள் டெடிகேட் பண்ணலாம் என்ன பண்ணுவேன்? திருக்குறள் ஏதாவது மூடிக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணணும்னு நினச்சா என்ன திருக்குறள்? நான் பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்கேனே, இடிப்பாரே இல்லாவோ விமராமன்னு. அதுதான் அதுதான் உணரணும்ன்ற, நம்ம உணர்ந்திருக்கிறோம், அவர்கள் உணர்ந்து கொள்ள. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஒரு அஞ்சு வயசு இருக்கு மேம். அப்படிதான் நினைக்கிறேன். என்ன ஸ்பெஷல் மேம் இது ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்றதுக்கு? இதுவா படம்? அப்பா அம்மா ரொம்ப நல்லா இருக்கும், என்னோட ட்ரெஸ் தான் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். பட் ஐ திங்க் அந்த ஃபோட்டோ எடுத்த விதம், அந்த லைட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பிடிக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேறு போட்டு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் அம்மா என்னை பண்ண டார்ச்சர் இருந்த வயசில், மை போட்டு எல்லாம். மேடம், இது பொதுவாக எல்லா ஆண் அரசியல் தலைவர்கள்ட்டையும் கேட்கணும்னு என்னோடய ஆசை. பட் இப்போ உங்ககிட்ட பேசுறதுனால கேட்குறேன், என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா? இதுக்கு நான் முன்னாடியே பதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆண்கள்கிட்ட கேட்டுட்டு வாங்க. நான் கேட்குறேன், கேட்டுட்டும் இருக்கேன். அதனால தான் இப்போ அவங்கக்கிட்ட போனால் சமைக்க தெரியுமான்னு கேட்பேன். உங்ககிட்ட தான் என்ன மாதிரி டிஷ்ஷஸ் சமைக்க பிடிக்கும்? சமைக்க எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை அப்படி கேட்கவே இல்லை, என்ன மாதிரி பிடிக்கும்? இப்போ சிலருக்கு வந்து சீ ஃபுட்ஸ் மட்டும் சமைக்க பிடிக்கும், சிலருக்கு சிக்கன் சமைக்க பிடிக்கும், சிலருக்கு மட்டன் மட்டும் பிடிக்கும். அந்த மாதிரியில் உங்களுக்கு ஃபேவரட்டாக சமைக்கிறதுக்கு பிடிக்கிறது? மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. அம்மா கற்றுக் கொடுத்ததா? ஆ, அம்மா பண்ணுற மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு டிஷ் அப்படின்னு? பேர்த் ரொம்ப பிடிக்காது எனக்கு. சிக்கன் அப்போ தொடவே மாட்டேன், தொடவே மாட்டேன்னு இல்லை, ரொம்ப பிடிக்காது, அவ்வளோதான். இப்போ ட்ராவலில் இருக்கீங்க, ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துப்பீங்க மேம் ட்ராவலில் இருக்கிறப்பெல்லாம்? எப்படி உங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, என்ன கிடைக்குதோ சாப்பிடுவேன். என்ன கிடைக்குதோ சாப்பிடுவேன். இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன்னா எல்லாருக்குமே பெரிய தலைவலி. அது 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2024 வருது, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி மாற்றம் வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கேன். ஓகே மேம். மேம், நிறைய விஷயம் குறித்து நம்ம பேசியிருக்கோம், உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப மிக்க மிக்க நன்றி மேம். உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ். எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். SA Engineering College and University Counseling Code 1114. For details visit saec.ac.in.